தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, யூபிஐ மூலம் பணம் அனுப்புபவர்களுக்கு இனி கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தேசிய பண பரிவர்த்தனை கழகமான என்சிபிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பில் வாலெட் அல்லது கார்ட் போன்ற ப்ரீபெய்ட் கருவிகளை பயன்படுத்தி யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதாவது யூபிஐ மூலம் மேற்கொள்ளப்படும் வணிக பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்ற கட்டணம் வசூலிக்க பரிந்துரைத்துள்ளது. அதன்படி ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்கும்போது அதன் விலை அதிகமாக இருக்கும். என்பிசிஐயின் சுற்றறிக்கை மற்றும் லைவ் மென்ட் அறிக்கையின் படி ரூபாய் 20,000 மேல் உள்ள பண பரிவர்த்தனைகளுக்கு 1.1% வரை ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கட்டணம் விதிக்கப்படும். பரிமாற்ற கட்டணம். பொதுவாக பண பரிவர்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கும் செயலாக்குவதற்கும் மற்றும் அதை அங்கீகரிக்கும் செலவை ஈடுகட்ட விதிக்கப்படுகிறது. இந்த புதிய விதி வரும் ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வருகிறது. மேலும் ஆன்லைன் வணிகர்கள், பெரிய வணிகர்கள் மற்றும் சிறிய ஆஃப்லைன் வணிகர்களுக்கு மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனைகளுக்கும் இது பொருந்தும். இருப்பினும் வங்கி மற்றும் ப்ரீபெய்ட் வாலெட்களுக்கு இடையேயான நபர் மற்றும் வணிகர் பரிமாற்றங்களுக்கு கூடுதல் கட்டணம் பொருந்தாது. எரிபொருள் சேலை நிலையங்கள் போன்ற சில வணிகர்கள் யூபிஐ மூலம் மேற்கொள்ளப்படும் கட்டணங்களில் 0.5% வரை குறைவான பரிமாற்ற கட்டணங்களுக்கு தகுதி பெறுவார்கள். அவர்களுக்கான விலை நிர்ணயம் செப்டம்பர் 30 என்பிசிஐ மூலம் மதிப்பாய்வு செய்யப்படும். பரிமாற்ற கட்டணம் வணிகர்களால் வாலெட்டுக்கு செலுத்தப்படும். மேலும் இது 2,000 அதிகமான பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும். அதனால் சிறு வியாபாரிகள், கடைக்காரர்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை. இருப்பினும் வணிகர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்படும். யூபிஐ என்பது பொது நலனுக்காக என்று அரசாங்கம் நம்புவதால் வங்கியிலிருந்து வங்கிக்கு யூபிஐ பரிவர்த்தனைகள் மற்றும் அனைத்து வணிக பரிவர்த்தனைகளுக்கும் பரிவர்த்தனை கட்டணம் இருக்க வாய்ப்பில்லை. வாலெட் வழங்குபவர்கள் பரிமாற்ற கட்டணத்தை வாடிக்கையாளர்களுக்கு செலுத்தினால் ரூபாய் 2,000 மேல் உள்ள யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கான வாலெட்களை ஏற்றுவதற்கு அதிக செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பார்த்திங்கன்னா, யூபிஐ மூலமாக வந்து 2,000 மேலே வந்து அமௌண்ட் வந்து அனுப்புகிறவங்களுக்கு 1.1% வந்து அமௌண்ட் வந்து பிடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் 1 அது மட்டும் இல்லாமல் இது சிறு வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து எந்த பாதிப்பும் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா யூபிஐ மூலமாக நம்ம அமௌண்ட் மூலமாக ரீசார்ஜ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருந்தே பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு சொல்லி 1 ரூபி வந்து பிடிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்குதான்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.